வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைய ஆலோசனையில் வசிய ராசிகள் என்றால் என்ன, இதை பற்றி தான் இன்றைய தலைப்பு. அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் டச் பண்ணிடுங்க. நாம் பதிவு செய்கிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அதாவது நம்ம ஆண் பெண் பொருத்தம் பார்க்கும்போது ரெண்டு பேர்த்தோட ஜாதகத்திலாம் பலவிதமான பொருத்தங்கள், 10 பொருத்தம், ஜாதக ரீதியான பல பொருத்தங்கள்லாம் பார்த்து தான் பண்ணுறோம். அப்படி பார்த்து பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் அவர்களுக்குள்ளே வருவது உண்டு. பிரிவையும் சந்திப்பாங்க, சில பேர் டைவர்ஸும் ஆயிடுவாங்க. ஆனால் ஒரு சில ராசிகள் என்ன தான் பிரச்சனை வந்தாலும் அவங்களோட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா பிரிவை என்பதே கிடையாது. அதுதான் வசிய ராசி. அதாவது ஒரு ஆண் ஒரு பெண் வசிய ராசிகளாக இருக்கும்போது அவர்களிடையே வந்து பிரிவு வந்து வராது, ஒரு நெருக்கமான அன்பான வாழ்க்கையாக தான் இருக்கும். அதாவது ஒரு பெண் ராசி மேஷ ராசியாக இருந்து ஒரு ஆணினுடைய ராசி சிம்ம ராசியாகவும் விருச்சிக ராசியாகவும் இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் பிரிவு என்பதே இருக்காது. ஒரு பெண் ராசி ரிஷப ராசியாக இருந்து ஆண் ராசி கடக ராசியாகவும் துலாம் ராசியாகவும் இருக்கும்போது அவர்களுக்குள்ளேயும் எந்த விதமான பிரிவும் வராது. ஒரு பெண் ராசி மிதுன ராசியாக இருந்து ஆண் ராசி கன்னி ராசியாக இருக்கும்போது அவர்களுக்கும் பிரிவு என்பது வராது. ஒரு பெண் ராசி கடக ராசியாக இருந்து ஆண் ராசி விருச்சிக ராசியாகவும் தனுசு ராசியாகவும் இருக்கும்போது அவர்களுடையும் பிரிவு வராது. ஒரு பெண் ராசி சிம்ம ராசியாக இருந்து ஆண் ராசி மகர ராசியாக இருக்கும்போது இவர்களுக்கும் பிரிவு என்பதே இல்லை. ஒரு பெண் ராசி கன்னி ராசியாக இருந்து ஆண் ராசி மீன ராசியாகவும் ரிஷப ராசியாகவும் இருக்கும்போது அவர்களுக்கிடையும் பிரிவு என்பது இல்லை. ஒரு பெண் ராசி துலாம் ராசியாக இருந்து ஆண் ராசி மகர ராசியாக இருக்கும்போது அவர்களுக்கு இடையும் பிரிவு என்பது இல்லை. ஒரு பெண் ராசி விருச்சிக ராசியாக இருந்து ஆண் ராசி கடக ராசியாகவும் கன்னி ராசியாகவும் இருக்கும்போது அவர்களுக்கு இடையும் பிரிவு என்பது இல்லை. பெண் ராசி தனுசு ராசியாக இருந்து ஆண் ராசி மீன ராசியாக இருக்கும்போது அவர்களுக்கு இடையும் பிரிவு என்பது இல்லை. ஒரு பெண் ராசி மகர ராசியாக இருந்து ஆண் ராசி கும்ப ராசியாகவும் மேஷ ராசியாகவும் இருக்கும்போதும் பிரிவு என்பது இல்லை. ஒரு பெண் ராசி கும்ப ராசியாக இருந்து ஆண் ராசி மீன ராசியாக இருக்கும்போதும் பிரிவு என்பது இல்லை. ஒரு பெண் ராசி மீன ராசியாக இருந்து ஆண் ராசி மகர ராசியாக இருக்கும்போதும் அவர்களுக்கிடையே பிரிவு இல்லை. காரணம், இந்த ராசிகள் எல்லாமே ஒன்றுக்கொன்று வசிய ராசிகள். வசிய ராசியிலே திருமணம் பண்ணக்கூடியவர்கள வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக இருக்கும். பெரிதளவில் பிரச்சனை வராது, அப்படி வந்தாலும் பிரிவு என்பது இல்லை. அதனால் நீங்கள் திருமண பொருத்தம் பார்க்கும்போது பொருத்தங்கள் குறைவாக இருந்தாலும், அதாவது ஜாதகப்படி கிரக நிலைகள் சிறப்பாக இருக்கணும், பொருத்தம் குறைவாக இருந்தாலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் வந்து ஒரு பெண்ணிடம் இல்லைனாலும், அதாவது வசதி வாய்ப்புகளோ படிப்போ அந்த மாதிரி கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் வசிய ராசிகளாக இருக்கும்போது அவர்களை திருமணம் செய்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை வந்து மிக சிறப்பான மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்கும். நன்றி.